வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். இன்றைய தெரிந்த செய்தி தெரியாத விவரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு அந்த செய்தி, ஒரே செய்தி பார்ப்போம். அந்த ஒரு செய்தி என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அவருடைய மனநிலை மாறிய நிலையில் 15 வருடங்களுக்கு பின்பு மீட்கப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய நண்பர்களால், கலீக்ஸால் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் விவரமாக. அதாவது ஜஸ்ட் ஃப்ளாஷ்பேக், 1999 மிஸ்டர் மணிஷ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் எல்லாருடையும் சேர்ந்து காவல்துறையில், மத்திய பிரதேஷ் காவல்துறையில் ஒரு இன்ஸ்பெக்டராக அவர் பதவி ஏற்றுக்கிறார். ஹீ இஸ் அன் அத்லீட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், நல்ல ஒரு தடகள பயிற்சி வீரர். அது மட்டும் இல்லாமல் நல்ல குறிபார்த்து சுடி பண்ணுறது, நல்ல தேர்ச்சி பெற்றவர். அப்படிப்பட்டவர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டியூட்டிக்கு வெளியில் போயிட்டுருக்கும்போது 2005 மாயமாக மறைந்து போகிறார். இதுதான் ஒரு கதை. இந்த ஒரு கதைக்கு இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற செய்தி நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். இந்த மணிஷ் மிஸ்ரா 2005 முன்பு எல்லாம் இவ்வளவும் இருந்தும் அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது முடிஞ்ச உடனே அடுத்த ஃப்ளாஷ்பேக் இன்றைய ஸ்டோரி வாங்க. 2020 இந்த ஆண்டில் நவம்பர் 7 அன்னைக்கு ஒரு 2 டிஎஸ்பிகள், மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 2 டிஎஸ்பிகள், தோமார் அண்டு மிஸ்டர் பாண்டே பகதூர், ரெண்டு பேருமே அவங்க வந்து குவாலியரில் அவங்க டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. பட் எலெக்ஷன் டியூட்டிக்காக தே பின் போஸ்டட் டு ஜான்சிக்காக போகிறாங்க. அப்போ ஜான்சியிலேருந்து திரும்பி ரோட்டில் வரும்போது ஒரு இளம் வயது சேர்ந்தவர், தங்கள் வயதுக்குரிய ஒத்த ஒரு அந்த குளிரில் வந்து சாலை ஓரத்தில் நடுங்கி கிடக்கிறாரு. சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லாமல் பக்கத்தில் என்ன இருக்குதோ அதை எடுத்து வாயில் போட்டுட்ருக்காரு. காரில் போகிறவங்களும் இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அவங்க நிறுத்துகிறாங்க. கீழே இறங்கி போய் அந்தவருக்கு யாராவது உதவி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தே ஆர் ஹேவிங் அனதர் ஷாக் ஆஃப் தர் லைஃப். இட் இஸ் நத்திங் பட் அவங்களோட 99 2005 வரை இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்த, இந்த 2 டிஎஸ்பிகளோட வேலையை பார்த்த அவங்களுடைய கலீக், அவங்களுடைய நண்பர் தான் அந்த மணிஷ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் அங்கே இருக்கிறார். அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போவும் உடனடியாக அவரை அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு என்ஜிஓ கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரை நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து கூட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 விஷயங்கள் தெரியுது. நம்பர் 1, எங்கேயுமே மனிதநேயம் அப்படிங்கிறது செத்து போச்சு அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. மிக முக்கியமானது தெரிஞ்சிக்க வேண்டியது 2 இதில் தெரிய வருது. எவ்வளவுதான் உடல்நிலை நன்றாக இருந்தால் கூட எல்லா மனிதர்களும் தங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் இல்லாமல் மனநிலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளே இது பெரிய பிரச்சனையாயிட்டிருக்கு. இந்தியாவில் மிக அதிகமான லெவலில் ஆகுது. காரணம் என்னென்னா, மனநலம் சார்ந்த பயிற்சிகள் குறைவு, மனநலத்தை நம்முடைய பேணி காக்கின்ற முறையும் குறைவு, அந்த மனநலத்திற்கான மருத்துவ முறைகள், மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவர்களும் குறைவாக இருக்கிறார்கள். அது ஆலோசனை வழங்குவதாக இருக்கட்டும் அல்லது மருந்து மாத்திரைகள் வழங்குவதாக இருக்கட்டும், ரெண்டுத்திலையுமே இந்த குறைபாடுகள் இருக்குது. இதை சரி செய்ய வேண்டும். ஆக நாம் அனைவரும் மனநலம் காக்க வேண்டும் அப்படிங்கிறது இது தெரிய வருது. 2, உறவு, ஃபேமிலி லைஃப், ஒரு குடும்ப உறவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது, அதே போல் நட்புங்கிற உறவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத மூலமாக தெரியப்படுது. இல்லைன்னா இந்த 2 கலீக்ஸு அவருங்க போய் அவரை மீட் பண்ணலன்னு சொன்னால் அவருடைய நிலைமை என்ன இருக்கும்? ஓகே, இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மனதில் விதைக்குது. நம்பர் 1 மனநலம், நம்பர் 2 குடும்ப உறவுகளும் நட்பு உறவுகளும் இன்றைக்கையும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. நம்முடைய பாதுகாப்பு வளையம் அப்படின்னு நமக்கு சொன்னோம்னா, இந்த பாதுகாப்பு வளையம் குடும்பமும் நட்புகளும் அப்படிங்கிறதும், தன் நம்மை பொறுத்தவரையில் உடல் மட்டுமல்ல உள்ளமும் மனமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பபாய்.